வித்தியாசமானதுப்பா. நானும் உங்க அப்பாவும் காதலிச்சோம், ஆனா எங்க வீட்டுல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. நாங்க அதுக்காக வருத்தப்படல. அவங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா வாழ மாட்டோம்னு ஜோசியர் சொன்னதை நம்பினாங்க. ஆனா நாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா தான் வாழ்வோம்னு எங்களை மட்டும்தான் நாங்க நம்பணும். கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆயும், இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்ஸும் ரிப்போர்ட்ஸும் சொன்னப்போ அது எங்களுக்கு ஜோசியர் சொன்ன வார்த்தையா தான் தோணுச்சே தவிர அதை நினைச்சு நாங்க வருத்தப்படவே இல்லை. அப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆனேன். ஆனா 5 மாசத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை தங்காதுன்னு சொன்னாங்க. 7 மாசத்துக்கு அப்புறம் பிறந்தாலும் உயிரோடு இருக்காதுன்னு சொன்னாங்க. நீ இந்த பூமியில பிறந்த இந்த கையளவுதான் இருந்த. ரொம்ப நேரம் வரைக்கும் நீ அசையவே இல்லை. அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா அசையவே இல்லாத ஒன்ன பார்த்தப்போ என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா உன்னை வாழ வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை நாங்க இழக்கல. எப்படியாவது உன்னை பொழைக்க வைக்கணும்ன்ற முயற்சி நாங்க கைவிடல. எல்லா தாயும் ஒரு குழந்தைய பெத்துக்கிற பிரசவ வேதனைய ஒரு தடவை மட்டும்தான் அனுபவிப்பா. நானும் உங்க அப்பாவும் 1 மாசம் முழுக்க அந்த வேதனையை அனுபவிச்சோம். சரியா 1 மாசத்துக்கு அப்புறம் நீ கண்ணை திறந்து அழும்போது எங்க ரெண்டு பேர் கண்ணில் தான் கண்ணீர் வந்தது. அப்போ உன் அழுக சயின்ஸ் ஜெயிச்சுது. எங்க கண்ணில் வந்த கண்ணீர் ஜாதகத்தை ஜெயிச்சுது. அந்த நிமிஷம்தான் புரிஞ்சுது இந்த சயின்ஸ் ஜாதகம் இதெல்லாத்தையும் மிஞ்சின ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு. அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவைப்படும் போது கண்டிப்பா அது நமக்கு துணையா இருக்கும். நாம செய்ய வேண்டியது அது வரைக்கும் நம்பிக்கையோட போராடணும். டேய், நீ பிறக்கும் போதே வெற்றியோட தாண்டா பிறந்த. தோத்து போறதுக்கு சான்ஸே இல்லை. போராடுறா.